இப்போ வந்து நம்ம வந்து போன வீடியோ சசங்கத்தில் என்ன பார்த்துருந்தோம், எல்லாமுமே உள் தமிழ்நாட்டில் உபயோகிக்கப்படுகின்ற உள்கடை கடை உள் அப்படின்ற வார்த்தையில் அந்த உள் எல்லாமுமே வந்து பழைய பதிவுகள். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு பரிமாணம் இருக்குது. பரிமாணம்னா டைமென்ஷன். பார்த்தோம் என்ன டைமென்ஷனு, நீள அகல ஆழம் ஆறு உயரம், அது ஒரு பொருள், புரியுதுங்களா? அதே மாதிரி தான் ஒரு உணர்ச்சி, ஒரு கவனம். அந்த கவனத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூர்மையாக பாரு, பண்ண முடியுமா பாரு, இன்னும் கொஞ்சம் ஃபைனாக தீட்டி கொடுங்க, இன்னும் கொஞ்சம் கத்தியை நல்லா ஷார்ப் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு எல்லாத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனஸ் ஃபைனஸ், இன்னும் கொஞ்சம் நல்லா ஆலாபனை பண்ணலாமே, இந்த இடத்துல கொஞ்சம் சுரம் நல்லா வரட்டுமே, இதெல்லாம் கவனத்தினோட கூர்மை தானே. அப்படின்னா பரிமாணங்களை தானே நம்ம ஏற்றி இறக்கி மெஷர்மெண்ட்டு கொண்டு வரோம். இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப இழுக்க வேண்டாங்க, இவ்வளோ முடிச்சிங்கன்னா போகிறோம், அப்போ தான் அந்த மியூசிக்கோட டேலி ஆகும் அப்படின்ட்டு ஒவ்வொரு கலைகளில் ஒரு வரைதலில், புரியுதுங்களா? சகல விதமான இந்த பிரபஞ்சத்தில் தோன்றி இருக்கிற அத்தனையும் வந்து உள்ளுக்குள்ள பார்க்க முடியாத, புலப்படாத, அளவுக்கே உட்படாத ஒரு அருவ வெளியில் வந்து இந்த உள்ளுன்னு சொல்லப்படுற மனம் புத்தி அகந்த மூணு இயங்கிக்கிட்டு இருக்கு. அகந்த இஸ் ஈக்குவல் டு கவனம் உதிக்கிற இடம், புரியுதுங்களா? ஸோ இப்படி மூணும் வந்து டைமென்ஷன். அப்படின்னா டைமென்ஷன்னா இது வந்து தினம் தினம் தூக்கத்தில் இந்த டைமென்ஷனுக்கு உட்பட்ட இந்த சூக்கும பதிவுகள், சூக்குமமாக இருக்கிறவை, ஸ்தூலமாக இல்லாதவை, புரியுதுங்களா? சூக்கும பரிமாணங்கள், அவைகளுக்கும் பரிமாணங்கள் இருக்கு. ஏன்னா உங்களோட அனுபவம் உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் உங்கள் நினைவோட எழுந்துக்கிறீங்க, அன்னைக்கு அந்த இடத்துல எல்லாரும் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோமே, அந்த கடைக்கு போகலாமா அப்படின்னு நீங்கள் மத்தனை சாப்பிட்ருப்பீங்க. அந்த கடைக்கு வந்து மற்றவங்களை அழைச்சிட்டு போகிறீங்க. அப்படின்னா என்ன, எக்ஸாக்டாக உங்கள் மெமரிக்குள்ளே அந்த உணர்ச்சிக்குள்ளே வந்து இது நல்லா இருக்குது, அதனுடைய அனுபவம் ஒரு டைமென்ஷனில் பதிஞ்சு கிடக்கு, கரெக்டா? ஸோ எல்லா உணர்ச்சிகளும் டைமென்ஷனுக்குள்ளே இருக்குது. அதுக்கு அதன் போர்வையாக அதுக்கு மேலே வருவது தான் எண்ணங்கள், புரியுதுங்களா? அதை பற்றி இப்போ அடுத்த கோஷம் அதை பார்ப்போம் அடுத்தது. இப்போ வந்து இந்த கோஷத்தில் வந்து எல்லாமுமே வந்து டைமென்ஷனுக்குள்ளே இருக்குது, அதனால தான் உள்ளேயே கடைன்றாங்க. உண்மையான ஆன்மீகம் இசைகள்ட்ட என்ன, ஒரே வார்த்தை தான், தமிழ்நாட்டினுடைய ஒரே வார்த்தை, கடை ஹைஃபன் உள், உள்ளேயே கடை, உள் வந்து பொய். ஏன்னா அது இருட்டு மாதிரி இருக்கிற ஆளுறக்கத்துலேருந்து வர மாதிரி இருக்குது, அது இருட்டு இல்லை, அது பூரண சுரூபம், அதுதான் அறியாமை உடலாக மாறி இதை பற்றிய அறியாமை. இது சுகமயம், இது இருப்பு மயம், இது பேரறிவு மயம், இது ஆளுறக்கம், இது பேர் உணர்வு மயம், இதுதான் சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ், இதுதான் பரமாத்மா, இதுதான் கடவுள், என்ன எல்லாம் நீங்கள் ஹையஸ்ட் அறிவுக்கு என்னெல்லாம் போடணுமோ சுத்த அறிவுக்கு அத்தனையும் போடுங்க, அதுதான் வந்து ஆளுறக்கம். அதை வந்து சர்வசாதாரணமாக எடறிட்டு போகிறோம், ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம எதுவாக இருக்கோம் அதுதான் இடர வைக்குது, புரியுதுங்களா? நம்ம இந்த நிமிஷத்தில் நம்ம இந்த மெஷர்மெண்ட்டுக்குள்ளே மாறி, இதுதான் டாப் ப்ரையாரிட்டி எனக்கு இப்போ, கரெக்டா? எல்லாருக்கும் என்ன டாப் ப்ரையாரிட்டி, ஆனால் போப்பா இவர் என்னப்பா ஆன்மீகம்னா என்னமோ பெருசாக பேசிகிட்டு இருக்காருப்பா, என் உணர்ச்சிக்கு வந்து இன்றைக்கி போன மாதம் வந்து சம்பளமே வரல, வேலையே இல்லை, புரியுதுங்களா? அது வந்து எண்ணங்களாக வந்து உடம்புல படுற அவதியில் வந்து நிற்கிது இப்போ, கரெக்டா? உடம்புலையும் சௌகரியங்கள்லையும் வாழ்க்கையில் வந்து ஏழ்மையிலையும் போராடுற நிலையில் வந்து நிற்கிது. பட்டு இது எங்கேயுமே இங்கே இல்லவே இல்லை, விழிப்பு நிலையிலேயே இல்லைன்றது அது சயின்ஸ். விழிப்பு நிலையிலே இல்லை, விழிப்பு நிலைன்றது ஆரம்பிக்கிற இடம் வந்து புத்தியில், அதனால தான் புத்தியிலேருந்து கிடையாது, அதாவது விஞ்ஞானமய கோஷான்ற புத்தியிலேருந்து கிடையாது, அதுக்கு மேலே இருக்கிற மனோமயமாக இருக்கிற எண்ணங்கள் கூட்டமாக சமூகமாக இருக்கிற அதுலேயும் கிடையாது, அதுக்கு மேலே இருக்கிற பிராண இயக்கங்களாக இருக்கிற உயிரின் இயக்கங்களாக பௌதீக அசைவுகளின் இயக்கங்களாக இருக்கிற அந்த காரணங்கள்லையும் கிடையாது, புரியுதுங்களா? அவனுக்கு மாத்திரம் உடம்பு சரியாயிடுச்சுன்னா அவன் பத்து பேரை காப்பாற்றுவான், இதெல்லாம் ஸ்தூல பேச்சு, கரெக்டா? உண்மையை அறியாத பேச்சு. நீ யாரையும் யாரும் காப்பாற்ற வேண்டாம், எல்லாரும் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆழ்ந்த உறக்கத்தில். ஸோ முக்கியமாக என்ன வேணும், இதை சொரூபத்தை பற்றிய ஞானம் வேணும். எங்கே கிடைக்கும், தானாக வராது, தானாக இருக்கிறதெல்லாம் என்ன, புத்தியில்
பதிவுகள் தான் சும்மா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாம் அந்தந்த வயசுக்கு ரிலீஸ் பண்ணுது. அதாவது ஒரு 15 வயசு ஆச்சு, உள்ளேருந்து செக்ஸ் கெமிக்கல்ஸ்லாம் ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும், பே ஆட்டம் போட ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? ஆம்பளைக்கும் சரி பொம்பளைக்கும் சரி எல்லாருக்கும், எல்லா இனங்களுக்கும் சகல இதுக்கும். ஸோ எல்லாம் காலத்தில் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி கிடையாது. ஒரு 3 வயசுக்கு இருந்திருக்காது, 4 வயசுக்கு இருந்திருக்காது, 5 வயசுக்கு இருந்திருக்காது. என்ன ஏதுன்னு இனம் புரியாத இதுவாக இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் காலத்தில் அங்கங்கே இங்கங்கே அது அப்படி இப்படி ரிலீஸ் ஆகுது. அப்படின்னு என்ன, காலமாக பதிந்து இருப்பவைகள் தான் வெளிவந்து கொண்டிருக்கின்றது ஒரு மனிதனாக. இப்போ இந்த மனிதன் வந்து ஃபஸ்ட்டு இதை உணர்றதுக்கு அவன் என்ன, அவனுக்கு வந்து நம்பிக்கை வந்து ஃபஸ்ட்டு வரணும். ஆழ்வுறக்கத்தில் நாம் இறந்து விடுவதில்லை. இது வந்து நான் சொல்கிற லாஜிக் இல்லை, சத்தியம் நிதர்சனம் எல்லாரும் அனுபவிக்கிறோம். அது ஒன்று. இன்னொன்று வந்து தமிழ்நாட்டில் உபயோகப்படுத்துகிற அந்த வார்த்தை உள்கடை, கடவுள்னு சொல்கிறாங்க, உள்ளே கடைன்னு சொல்கிறாங்க. ஸோ உள்ளுக்குள்ளெல்லாம் எந்த உபதேசமும் கிடையாது. புத்தியை சீர்திருத்தி அமைக்கிறதுக்கு ஒரு உபதேசம் கொடுத்து அதை சீர்திருத்தி அமைக்க முடியாது. ஏன்னா அது என்ன பண்ணோம், ஏற்கனவே அது வெளியில் வித்தகனாக இருக்குது, பண்டிதனாக இருக்குது. எப்படி தப்பிக்கணும், எப்படி வந்து ஏமாத்தணும், புரியுதா? எப்படி வந்து தெரியாமல் வந்து இங்கே லாபம் அடையணும் அப்படின்றதுலேயே பழக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுகிட்ட கொண்டு போய் நம்ம வந்து கவுன்சிலிங் கேட்க முடியாது, அதனுடைய ஹெல்ப்பை நாட முடியாது. அப்படின்னா இப்போ தான் இங்கே தான் என்ன வருது, ஒன்று வந்து அனுகிரகம், புரியுதுங்களா? சுப வாசனைகள் வீழ்த்துக்குழு, அந்த வாசனைகளில் சுப வாசனைகள் வீழ்த்துக்கொள்ளுதல். இந்த இதெல்லாமே வாசனைகள். விஞ்ஞானமய கோஷால இந்த அறியாமை என்ன பண்ணுது, அதாவது சொரூபத்தை பற்றி உணராமை, சுகமயமாக இருப்பதை தெரியாமை, அதுதான் பேரறிவாக இருக்கின்றது தெரியாமை, அதுதான் பேருணர்வாக இருக்கின்றது தெரியாமை, ஆனால் காட்சி பொருளாக இல்லை, பேருணர்வாகவும் அதுதான் இருக்கின்றது தெரியாமை, இதெல்லாம் சேர்ந்து காட்சி பொருளாகவும் இது இல்லை, ஆனால் அதுக்கு அது பக்கத்துலேயே தான் நிற்கணும் புத்தி, ஆனால் இதெல்லாம் அதுக்கு இன்ஹரண்டாகவே சுபாவமாகவே தெரியாமல் போனதனால் புத்தி எது எதோவாக தான் இருக்குது. புரியுதா? இப்போதைக்கு டைமென்ஷனுக்குள்ளே உட்பட்டதாக இருக்கு. இப்போ வந்து என்னென்ன ரெண்டு இது வந்து ஹெல்ப் பண்ணணும்னா, ஒன்று வந்து உள்ளுக்குள்ளே சுப வாசனைகள் வீழ்ச்சிக்கணும். சுப வாசனைகள் வீழ்ச்சிக்கணுன்னு வெளியில் போய் அணுகுவதற்கு முன்னாடியே வந்து எதுக்குமே எப்பேற்பட்டதுக்குமே ஃபஸ்ட்டு நானே யார், கரெக்டா? இப்படி பிரயத்தனிக்கும், இப்படி கவனத்தை அந்த பக்கம் பார்க்க வைக்கும், இல்லாட்டி உள் பக்கம் பார்க்க வைக்கும். இவன் யாருப்பா, இவன் யார், நான் யார், ஏன்னா எங்கேருந்து ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல தானே, அதுதானே அவன் தானே நானா இருக்க முடியும். அதுக்கப்புறம் அவன் அடுத்த ஆர்குமெண்ட்டை கூட போடக்கூடாது, அடுத்த ஒரு உணர்ச்சியாக கூட மாறக்கூடாது. ஃபஸ்ட்டு நீ யார் அப்படின்ற மாதிரி தனக்குள்ளேயே யார் யார் யார், இதுவே வந்து சுபவாசனைகள். அதுக்குள்ளே இருக்கிற சுபவாசனைகள் எப்படி அந்த சுபவாசனைகள் வரும், அது வந்து நிறைய ஃபோல்டர்ஸ், நிறைய அனந்த கோடி ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸில் வந்து நிறைய அனுபவங்களில் வந்து நொந்து நூலாக கிடக்கும். புரியுதா? எழுந்துக்காமல் எழுந்துக்கும். புரியுதா? இன்றைக்கும் இதை பண்ணணுமா, புரியுதுங்களா? எல்லாத்துலேயும் ஒரு விரக்தி வரும், வரும். ஏன்னா அங்கே வந்து சாரம் இல்லாத தன்மை நல்லா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். பண்ணதையே பண்ணிக்கிட்டு, பேசினதையே பேசிக்கிட்டு, சாப்பிட்டதையே சாப்பிட்டுக்கிட்டு, நினச்சதையே நினச்சிக்கிட்டு, பாடினதையே பாடிக்கிட்டு, எல்லா கலைகள் எல்லாத்துலேயும் போடுங்க, எல்லாத்துலையும். யாருக்குமே ஃபேட்டிக் வருதில்லை பார்த்தீங்களா? ஏன்னா அங்கே வந்து அடிப்படையில் அறியாமல் இருந்தாகணும், கரெக்டா? யாருக்குமே அலுப்பு வரல. ஏன் அலுப்பு வரல, ஃபுல்லாக அறியாமை மயமாக இருக்காங்க. ஸோ புத்தியை வந்து என்ன பண்ணுறாங்க, சிம்மாசனத்தில் தூக்கி வைக்கிறாங்க, இன்னொருத்தரையும் வந்து வெறுப்பேற்றுறாங்க, பொறாம கொள்ள வைக்கிறாங்க தங்களை பார்த்து. புரியுதா? உலகமே என்ன பண்ணுது, ஒத்தரோட ஒத்தர் ஒத்தரோட ஒத்தர் புத்தியில் கம்பேரிசனான கம்பேரிசன் இல்லையா? ஸோ இப்படி வந்து மதிமயங்கி வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு, வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஸோ அடிப்படையில் ஒன்று சுபவாசனைகளில் முடிச்சு ஃபண்டமெண்டலாக இதை நான் செட்டில் ஆறேன். அங்கே தான் நம்ம என்ன சொல்கிறோம், என்னுடைய அனுபவத்தில் நான் இது நாள் வரைக்கும் வாழ்ந்த 12 வயசுலேருந்து இந்த 61 வயசு வரைக்கும் நான் வாழ்ந்த என்னுடைய வாழ்க்கையில் நான் உணர்ந்தது என்னென்னா வந்து, இதுக்கு நான் எதையுமே திறந்ததில்லை.
டே ஒன்னுலேருந்து ஏதோ ஒரு டே ஒன் இருந்ததுன்னா அன்னிலேருந்து என்னுடைய சாதகம் என்ன இருந்ததுன்னா உள்ளுக்குள்ளேயே நான் சும்மா இருக்கிறது தான். அப்சல்யூட்டா. ஆனால் என்னால் பண்ண முடியாது இல்லைன்ற அளவுக்கு வெளியில் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்துக்கிட்டே இருந்தது. இதுக்கு வந்து நான் என்னுடைய பணச்சூழ்நிலையை வந்து சங்க இணைச்சிக்கல, உடல் சூழ்நிலையை இணைச்சிக்கல, குடும்ப சூழ்நிலையை இணைச்சிக்கல, தேச சூழ்நிலையை இணைச்சிக்கல, நாட்டு சூழ்நிலை இணைச்சிக்கல, அப்புறம் இந்த மாதிரி எந்த சூழ்நிலைகளோடையுமே வந்து அதை பிணைச்சிக்கிட்டு ஐயோ இது இல்லையே அது இல்லையேன்னு வெளிப்பக்கமே போக விடாத அளவுக்கு உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே வந்து இதை சுற்றியே இருக்கிறது. புரியுதுங்களா? சித்தாந்தமாக வாழறது, பேசுறது இல்லை. புரியுதுங்களா? நானை பற்றி புஸ்தகத்துலேருந்து தெரிஞ்சுக்கிறது இல்லை, இங்கேயே யாரு நான் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்ச்சி வந்ததுன்னா எந்த வேலையையும் போகாமல் நிற்கலை, எந்த காட்டுக்கும் ஓடலை, ஓயாமல் போய் உட்காந்துக்கிட்டு எல்லா இதுலேயும் வந்து தியானம் பண்ணலை, வேறு யோகாசன பயிற்சிகள் பண்ணலை, எதுவுமே பண்ண வேண்டாம். ஏன்னு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணுறவன ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்காமல் நான் எனக்கு பண்ணுறதுக்கு எனக்கு துளி கூட இஷ்டம் இல்லை. கை கால் மூலமாக யோகாசன பயிற்சிகளில் கை காலை செழுமப்படுத்துகிறேன்னா இந்த கை காலை செழுமப்படுத்துகிற உண்மையில் நானே யார், இந்த மனிதனே யார், இந்த மனிதன் யார், இவனுடைய போக்குவரத்து எங்கே நடந்துகிட்ருக்கு, இவனுடைய இருப்பு எங்கே இருக்குது, இவனுக்கு இருப்பு இருக்கா, இருப்பு இருந்ததுன்னா அது பர்மனெண்ட்டாக டெம்பரரியாக அப்படின்னு பார்த்தா சர்வசாதாரணமாக ஆழ்ந்த உறக்கத்தில் நான் காணாமல் போய்ட்றேன். அப்படின்னா காணாமல் போன இடத்துல என்ன இருக்குது, எழுந்துக்கிறவன் யாராக எழுந்துக்கிறான் அப்படின்றதுக்குள்ளேயே இருக்கிற ஒரு பாவத்துக்கு வந்து நான் எந்த வேலையும் விடலை, எந்த குடும்ப உறவையும் எதையும் விடலை, எல்லாத்தோடையும் அது அது அதோட அப்பப்போ அந்தந்த மூமெண்ட்டில் என்னென்ன போகணுமோ அப்படியே வந்து நான் போல அந்த உணர்விலேயே தோஞ்சின்ட்டுருக்கிறது. அது வந்து தானாக வந்து வேண்டியது வந்து ஒட்டும், வேண்டாதது விலகி போயிடும், தானாகவே விலகி போயிடும். புரியுங்களா? ஏன்னா சுபவாசனை முழிச்சு நல்ல பூரணமான இதில் இருக்கோன்னு திடமாக அது அறிவிக்குது. நீ இருக்கிறது இது, நீ இருக்கிறது இந்த ஃபீல்டு. இது வந்து உலகத்தோட கம்பேரிசன் கிடையாது, யாரோடையும் கம்பேரிசன் உலகமே கிடையாது. ஏன்னா உலகம் கிடையாது, நானே இல்லாதப்போ உலகம் எங்கே வந்தது? ஸோ விழிப்பு நிலையை எடுத்த எடுப்பில் வந்து இல்லாமல் பண்ணிடுது. ஆனால் விழிப்பு நிலையில் நமக்காக ஒரு தனி பௌதீக உயிர் வந்திருக்கு, அதற்கு ஒரு பெயர் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எதுக்கு? நம்மளுடைய இதே பழைய ஃபோல்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டைமென்ஷன்ஸில், அவைகளெல்லாம் செல்லுபடி ஆகிறதுக்கு தான் நம்ம இங்கே இருக்கோம். புரியுதுங்களா? அதில் வந்து நீங்கள் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு கணவனாக இருப்பீங்க, ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிட்டு மனைவியாக மாறுவீங்க, அக்காவாக இருந்திருப்பீங்க, பொண்ணாக இருந்திருப்பீங்க, சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க, உங்கள் கீழே 10,000 பேர் வேலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்னவோ ஏதோ ஒன்று, நீங்கள் பிறந்ததுக்கு என்னவோ நடந்துக்கிட்டே இருக்கும், தோற்றத்துக்கு வந்ததுக்கு என்னவோ, ஸ்தூல தேகம் தோற்றத்துக்கு வந்ததுக்கு 5 டைமென்ஷனில் உள்ளுக்குள்ளே இயக்கங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் வெளி விஷயம், சும்மாவனா. ஆனால் உள்ளே இருக்க வேண்டியது டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி, ஒருத்தன் இருக்க வேண்டியது உள்ளதான், பக்கத்திலேயே. சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஒன்று வந்து இதை பற்றிய ஞானம், சுபவாசனை மிழிச்சிக்கும் போது என்ன ஆகும், நானே யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம், கோயிலுக்கு போக ஆரம்பிப்போம், அப்புறம் ஆன்மீக புஸ்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பிப்போம், ஆன்மீக சத்சங்கங்கள்லாம் கேட்க ஆரம்பிப்போம். அப்படி கேட்கும்போது ஒரு நிஜமாக அதை அனுபவித்தவர், அனுபவித்து கொண்டிருப்பவர், புரியுதுங்களா? பகவான் வந்து 2000 செய்யுள் எழுதியிருக்காரு, ஒரு 5 செய்யுள்ள மொத்த சயின்ஸையும் கொடுத்துருக்காரு. அது வந்து அனுபந்தத்தில் ஒரு 5 செய்யுள் வருது. எல்லாமே அவர் என்ன சொல்கிறாருன்னா, குரு சந்நிதியின்றி ஆன்ம ஞான மாத்திரம் சித்திக்காது. அப்படின்னா மீதி என்ன வேணும், புத்தியில் எழுந்தவன் வந்து ஆப்ஜெக்டிவாக தன்னை மேன்மைப்படுத்திக்கிட்டு தான் எதையோ தேடுவான். ஏன்னா அவன் தன்னை ஆப்ஜெக்டாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கான். கரெக்டா? புத்தியில் எழுந்துக்கிறதுனா என்னத்தங்க, இதனோட இன்ஃப்ளூயன்சஸ்லாம் கவனம் வந்து டைமென்ஷனாக இருந்து என்ன நீ அவங்கெல்லாம் முன்னேறி போயிட்டாங்க நீ மட்டுக்கு இப்படியே இருக்க அப்படின்னு உங்களை தள்ள போகுது. கரெக்டா? கம்பேரிசனில். ஸோ அவன் வந்து ஆப்ஜெக்டிவாக தான் தேட போகிறான். இதை வந்து இதே பௌதிக உலகத்தில் ஆன்மீகமாகவும் இன்னி வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. கரெக்டா? இது ஆன்மீகமே இல்லைன்றதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் இந்த 5 கோஷங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க, இங்கேருந்து ட்ரெயின் பண்ணுவாங்க, அவங்களும் புத்தியில் தான் இருந்தாகணும்.
புத்தியில இருந்தா தானே புத்திமயமானது வரும். உள்ள பொருளை பார்த்தா உள்ள பொருளை தவிர வேற ஒண்ணுமே தெரியாதே, உணரப்பொருள் இல்லைன்னு தெரியும் போயிட. அப்ப அங்கதானே தள்ளுவாங்க, அவர் தானே உண்மையான சத்குருவாகவும் இருக்க முடியும். இல்லாட்டி இவங்க என்ன பண்ணுவாங்க, வெளில தள்ளிடுவாங்க. அடுத்து மனோமய கோஷத்தை தள்ளிடுவாங்க. அடுத்தது யார் யார் எந்தெந்த லெவல்ல இருக்கானோ, ஏன்னா இவர் புத்தியில தான் உணர்ந்திருக்காரு, புத்தி பேர் உணர்றதில்ல இல்லை, அதுவே சென்று ஒடுங்குகிறது. ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற உணர்வை, பேரறிவை, பேருணர்வை சுகமயமா இருக்கிறத தான் அனுபவிச்சுட்டு இருந்தா தானங்க அதை பால் பை பால் சொல்ல முடியும், இல்லாட்டி தப்பாதான் போய் முடியும். புரியுதுங்களா? ஸோ அவர் குளறுபடியா இருக்கிறதுனால உலகமும் குருட்டாட்டம் ஆட வைப்பார், உலகத்து மக்களையும் குருட்டாட்டம் ஆட வைப்பாரா இல்லையா? ஏன்னா இது எல்லாமே புத்தியில் எழுவது எல்லாமே எல்லாம் டைமென்ஷனுக்குள்ள இருக்கு, எல்லாம் பாஸ்ட், கம்ப்ளீட் பாஸ்ட். அதான் சொல்றேனே, விஞ்ஞான பிரகாரம் என்னைக்கோ பிக் பேங் நடந்து எல்லாம் வெடிச்சு சிதறி வந்ததுன்னா அதுலேருந்து எல்லா டேட்டாவும் எல்லார்கிட்டையும் இருக்கு. ஏன் பயம் வரணும் அத்தனுக்கு? தோற்றம் வந்த உடனே ஏன் பயம் வரணும்? நான் உணர்ச்சி வந்தோடனே ஏன் பயம் வரணும்? இன்னைக்கு எப்படி பண்றது, ஏதா பண்றது, எப்படி மீட் பண்றது, எப்படி ரிஹர்சல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும். புரியுதா? பண்ண போக வேண்டிய வேலையை ஒரு மணி நேரம் கழிச்சு போய் ஒன்று பண்ணணும் தான் இப்போதுலேருந்து ஆரம்பிச்சிடும், பயத்தினால. கரெக்டா? அதுவா? ஸோ அப்படின்னா வந்து இதை இப்போ இப்போ நடக்கிறதும் இப்படி தானே இருந்துட்டுருக்கணும், இப்போ பிரபஞ்சம் பூரா இப்படி தானே இருந்துட்டுருக்கணும். ஸோ இதனால் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூன்றுமே டைமென்ஷனுக்குள்ளே ஆட்பட்டதுனால அததுக்கு அதது லெவலுக்கு என்ன பண்ணும், புத்தி, மனம், புலன்கள், பிராண இயக்கங்கள், உலகம், பொருள் உடைமைகள் பற்று எல்லாமா உள்ளுக்குள்ள இருந்து உள்ள வந்து அவனை கடக்கவே விடாது, ஆட்டையும் படைக்கும். அல்லல் படுத்தா அல்லல அல்லல்னே தெரியாது. பிரச்சனை நம்மளுக்குள்ள பிரச்சனை நம்ம புத்தி தாண்டா, நம்ம மனம் தாண்டா, நம்மளுடைய எண்ணங்கள் தாண்டா, உள் பேச்சு தாண்டா, நம்மளுடைய சபலங்கள் தாண்டா, தன்னுடைய புறமுகப்பட்ட நாட்டங்கள் தாண்டா அப்படின்னா ஒத்தருக்குமே தெரியாது, தெரியாம இருக்கும்ல. ஸோ அதனாலதான் இது காரணம் வந்து இதை தெரியாததுனால இவைகளுக்கெல்லாம் பிரம்மாண்டமான பொய் ஸ்ட்ரக்சர்ஸுக்கெல்லாம் காரணமாயிடுது. இதை வந்து ஒரு அற்புதமான பாட்டில் வந்து பகவான் சொல்லியிருக்காரு. அந்த பாட்டில் ஃபஸ்ட்டு பார்ப்போம், இப்படி விஞ்ஞானம் எப்படி போகுது பார்த்தீங்களா, அற்புதமான விஞ்ஞானமா இல்லை இது? இதில் எடுங்க, நான் என்று தேகம் நவிலாது உறக்கத்தும் உள்ளது நாற்பது, ரமண மகரிஷினுடைய 108 இந்த புஸ்தகத்தை வாங்கி வச்சுங்க. உள்ளது 40 எத்தனாவது பாட்டு பாருங்க. நான் இன்று தேகம் நவிலாது உறக்கத்து, நான் இன்றென்று யாரும் நவில் வதிலை. இது வந்து பாட்டு வந்து 23ங்க, உள்ளது 40 23. நான் இன்றி தேகம் நவிலாது உறக்கத்து, நான் இன்றென்று யாரும் நவில் வதிலை. நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும், இந்த நான் எங்கு எழும் என்று நுண்மதியால் எண். இந்த தேகம் நான் என்று நவிலாது உறக்கத்து, இந்த தேகம் நான் என்று நவிலாது, எப்போ தூங்கும் போது வந்து யாருக்குமே எந்த ஃபீலிங்கும் கிடையாது, இந்த டைமென்ஷனல் எதுவுமே கிடையாது. டைமென்ஷனை கடந்த கடவுளாகவே நம்ம இருக்கோம், உள்கடந்தவர்களாகவே இருக்கும். ஸோ நான் என்று எந்த பாவமும் இங்கே இல்லைன்னா பிரபஞ்சமும் இல்லை, தனியான எதுவுமே இல்லை, ஒரு பூரண சுரூபம் தான். அப்படின்னா அதனுடைய அனுபவம் வந்து இப்படி தானே இருக்க முடியும். நீங்கள் வந்து எண்ணத்தை கடக்கிறீங்கன்னா எண்ணம் இல்லாமல் போனோம், அப்போ நீங்கள் எண்ணத்தை கடக்கிறீங்கனால சும்மா இருக்க தான் போகிறீங்க, கரெக்டா? அப்புறம் உணர்ச்சிகளை கடக்க போகிறீங்கனால உணர்ச்சிகள் இல்லை அற்ற வெளிக்கு தான் போகிறீங்க. அப்படின்னா உணர்ச்சிகள் இல்லாமல் இருக்கணும், அப்போ சும்மா இருக்க தானே போகணும். அப்புறம் கவனத்தையே கடக்க போறீங்கன்னா ஒன்றை மாற்றி ஒன்று யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க, நீ ஒன்று மாற்றி ஒன்று ஒரு பாவத்தில் இருந்துக்கிட்டே இருக்க அப்படின்னு நம்மளே நம்ம பார்க்க ஆரம்பிச்சுன்னா என்னாகும், எல்லா பாவங்களும் கழண்டு போயிடும். ஆனால் குரு சன்னில் இல்லாதவனுக்கு பயம் வரும், புரிந்துங்களா? விறுவிறுன்னு ஓடி வந்துடுவாங்க. அதே மாதிரி இதை உணராமல் சொல்லி கொடுக்குறவங்க கூட என்னடா, ஏன்னா அவனுக்கு ருசிக்கும், எது வரைக்கும் ருசிக்கும், அவனுக்கு ஏதோ கான்க்ரீட்டாக இவர் பேசிக்கிட்டு இருப்பாரு, புரியுதுங்களா? இன்னமும் உள்ளுக்குள்ளெல்லாம் பொருள் இருக்கா மாதிரியும் சக்திகள் இருக்கா மாதிரியும், புரியுதுங்களா? ஆ, குரு சன்னிதில் இல்லைன்னா பயம் வரும்னு சொல்றீங்களா? ஆமாங்க, அந்த பயம் வரும். ஆமாம், உங்களுக்கு வந்து இதெல்லாமே அருவ வெளியில் நடக்கிற மனமே வந்து வெளியில் தெரியாத வஸ்து,
அந்த மனத்தை நீங்க என்ன பண்றீங்க, ஒரு விஷயம் தெரியாதவர்கிட்ட போய் ஒப்படைக்கிறீங்க. ஐயா எனக்கு வந்து இப்படிலாம் இருக்கு, குடும்பத்துல இப்படி இருக்கு, ஒய்ஃப் சரியில்லை, ஹஸ்பண்ட் சரியில்லை, இது சரியில்லை, நிலைமை சரியில்லை, என் உடம்பு சரியில்லை, ஆரோக்கியம் சரியில்லை, பணம் சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னும்போது அவர் வந்து ஆப்ஜெக்டிவாக அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் ஆப்ஜெக்டிவாக தான் வந்து உண்மையை வந்து தன் புத்தி கிட்ட தான் புத்தியில் தான் வச்சுட்டுருக்காரு. உள்ள சுரூபத்தில் போய் அவர் தோயலை. சுரூபத்தில் தோயாதவர்கிட்ட வந்து சாதாரண பாமர மனுஷங்கிட்ட எப்படி இருக்கோ அந்த மாதிரி தானே இவர்கிட்ட உலகமாக இருக்கும். கரெக்ட், ஆமாங்க இல்லையா? ஸோ அப்போ அவருக்கு சொல்லும்போது குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடும்போது கொஞ்சம் தெம்பாக இருக்கும். ஏன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, அவன் இருக்கிற ஃபீல்டுலேருந்து கொடுப்பாரு. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், காத்தால வந்து இந்த குண்டலினின்னு ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தியை வந்து நீங்கள் வந்து இப்படி மனசில் கண்ணை முடிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி கொடுத்துட்டு சொல்லி கொடுத்ததுக்கு அவனும் கிரேட்ஃபுல் ஆகிடுவான். புரியுதா? ஏன்னா அவன் உலகத்தில் போய் எங்கேயும் போய் இதை சொல்ல முடியாது. ஆமாங்க, அவருடைய ஆன்மீக பிரச்சனை அவர். புரியுதுங்களா? இதெல்லாம் என்ன பண்ணாங்க, ஆன்மீகம் பிரிச்சிட்டாங்க. அதனால தான் எங்கே ஏதானும் ஆன்மீகம்னு பேசினால உடனே கை எடுத்து கும்பிடுறோம். பட்டு பேசுறவன் வந்து உண்மையாக உணர்ந்தவனான்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா உணர்ந்தவளும் இல்லை. ஸோ இதுக்கு அதுக்கு என்ன பண்ணுவான், அவன் கிரேட்ஃபுல்லாக நினைப்பான், உடனே ஆப்ஜெக்டிவாக கொடுக்குறாருல்ல. ஆப்ஜெக்டிவாக யார் கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. ஆனால் உள் சயின்ஸ் அவர் உணராதனால உள் சயின்ஸ் அவர் பேச முடியாது. இப்போது உள் சயின்ஸ் தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான், தைரியமாக வாங்குவான். இந்த உடம்பு இப்போ நம்மக்கிட்ட அவர் ஜெயக்குமார் வந்து ரொம்ப சிக்காவே வந்தார். ஆமாம், என்ன சொன்னால் உடம்புக்கும் ஆன்ம ஞானத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னா. ஆமாம், நல்லா புரிஞ்சுக்கோ. உங்கள் உயிரே போகிறதுனா கூட போட்டுங்க, அது வந்து பெரிய விஷயம் இல்லைங்க. நீங்கள் அந்த பாயிண்ட்டை பிடிங்க, ஆழ்ந்த வருக்கத்தில் நீங்களே எல்லாம் போறீங்க. அப்போ நீங்கள் பிறந்தவரே இல்லை, சரிங்களா? பிறந்தவரே இல்லை. ஸோ அப்படி இருக்கீங்க நிலைமை. அதனால வந்து இங்கே வந்து பொய் இது எழுந்தவர் உணராமல் பேசும்பொழுது அங்கே வந்து அவனும் வந்து திசை திருப்பப்படுகிறான், அவனும் புறம் தள்ள வைக்கப்படுகிறான். வழிமுறைகளில் இல்லை. ஆனால் உணர்ந்தவர் என்ன பண்ணுவார், பயத்தை போக்குவார். இதை பாருங்க, அவர் அவசர அவசரமாக எங்கிட்ட வந்து நான் செத்து போயிட போகிறேன், என் ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்குது, டாக்டர் சொல்லிட்டார் அது சொல்லிட்டாருன்னா கூட நான் வந்து சொல்லுவேன், இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க, செத்து போனீங்கன்னா நான் அடுத்த ஜென்மத்தில் உங்களை பார்த்துக்கிறேன். புரியுதா? நீங்கள் நானும் கண்டிப்பாக சந்திப்போம். ஏன்னா உங்களுக்கு உண்மையான தாபம் இருந்ததுன்னா நானும் இருப்பேன், நீங்களும் இருப்பீங்க கண்டிப்பாக. அதனால பயப்படவே வேணாம், தைரியமா உள்ள போங்க, உடம்பு பத்தி கவலையே படாதீங்க, சாதாரணமா உள்ள உட்காந்து பாருங்க அப்படின்னு சொல்லி உள்ள அடுத்த ஸ்டெப்புக்கு போறேன். உடம்பு யாரோடது? என்னுடையதுன்னு நீங்க நினைக்க வைக்கிற அந்த புத்தியினால்தானே அது உங்க உடம்பா இருக்கு. ஆமாங்க, அது வந்து விழிப்பு நிலை விவகாரம் இல்ல. விழிப்பு நிலை விவகாரத்துக்கும் இந்த உண்மையான பொருளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதுல உலகமே இல்லையே, அது இப்பவும் இருந்துகிட்டு இருக்கேன். உலகத்துக்கு அது இருக்குன்னு தெரியாது, அதுக்கு அதுக்கு வந்து உலகமே இல்லை. ஏன்னா அது ஒண்ணுதான் இருக்கு, அது பூரண அறிவு, அது சுரூபம். சுரூபம்னா என்ன அர்த்தம், இதுதான் ஒருத்தருடைய உண்மை, உண்மை தன்மை, அதுதான சுரூபம். சோ இது வந்து உண்மை. அதனால வந்து இதை மிஞ்சிய உண்மை வேற ஒரு உண்மை கிடையாது. அதனாலதான் எல்லாரும் பயந்துருவாங்க. அதுவும் இவங்க வந்து, அதாவது விஷயம் தெரியாதவங்க வந்து அந்த ஏரியாக்கே கேள்வியை கூட அலோ பண்ண மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? யாரையாவது ஒரு சீடன் வந்து இந்த மாதிரியான ஆட்பட்டு இருக்கான்னா அந்த கேள்வி கேட்க விட மாட்டாங்க. அந்த லைனுக்கே வராம அப்படியே மேல பூசி முழுகி முத்தியிலேருந்து ஏதானும் கொடுத்துட்டு அவனையும் தனக்குள்ள எடை போட்டு. புரியுதா? இவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்க போகுது, இவனை இப்படி சொல்லி பிரமிக்க வச்சா போறோம், ஒரு குண்டலினியை சொன்னா போறோம், ஒரு பிராணாயாம டெக்னிக் ஒன்று சொன்னா போறோம், அடங்கி போயிடுவான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க அவங்க புறமுகப்பட்டு டைமென்ஷன்ல நிறைய மாட்டிக்கிட்டு நெருக்கடியில் இருக்காங்க. ஸோ எதை சொன்னாலும் அவங்களுக்கு பரவாயில்ல, ஏதோ ஒரு பொய் திருப்தி தான் வேணும் அவங்களுக்கு. ஸோ அந்த பொய் திருப்தியை கொடுக்குறவராக தான் அவர் இருப்பாரே தவிர, உண்மையான பயத்தை போக்கி வா, தைரியமாக வா, கடை உள் விஷயத்த மத்திரம்தான் பேசுவார். உண்மையான சத்குருன்றவர் என்ன பண்ணுவார், மனத்திலேருந்து ஆரம்பித்து எண்ணத்தை டீகோட் பண்ணுவார், உணர்ச்சியை டீகோட் பண்ணுவார், தனி கவனங்கள் கூட இருப்பு இல்லைன்னுவார், அப்புறம் ஆழ்ந்த உறக்கம் என்னன்னு சொல்லுவார். இதுதான் எல்லாரோட சுரூபம், பிரபஞ்சத்தினோட சுரூபம், இதுக்கு மேலே ஆன்மீகம் கிடையாது, இதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொண்டு வந்து அங்கே ஐக்கியம் பண்ணுறதை தவிர அவருக்கு வேறு வேலை கிடையாது. சரிங்களா? அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம்.